ஹலோ டிடிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே நினைப்பீங்களா டிடிஸ் என்னடா இவன் புதுசா சொல்றா அப்படின்னு. டபுள் டமாக்கோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிடிஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு வந்து பயங்கரமா ஹேர் லாஸ் ஆகுது. ஸோ ஒரு ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது வந்து எஃபெக்டிவா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ரிவ்யூ பார்க்க போறோம். அப்புறமா நாங்கள் புதுசாக வந்து யூடியூப் எடுக்கிறதுக்காக ஒரு ரிங் லைட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்க ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பாத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த ஹேர் பேக் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சூப்பரான ஹேர் பேக் போட போறோம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹேர் பேக் போட போறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோக் பண்ணி வச்சேன், நேற்று நைட்டே சோக் பண்ணி வச்சிட்டேன். வெந்தயம் கொஞ்சமும், இது பாரு எனது சிறுபயிறு கொஞ்சமும், அப்புறம் செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, இப்போ ஆலோவேரா ஜெல் மட்டும் நம்மளுக்கு வேணும். அதையும் நம்ம எடுத்துட்டோன்னா இந்த ஹேர் பேக்கை வந்து நம்ம அரைச்சி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆலோவேரா ஜெல் வந்து கீழே நாங்கள் வச்சுருக்கோம், அதை எடுத்துட்டு. ஏம்மா இதுக்குள்ளே போக முடியாது, அப்போ டோர்லாம் எதுவும் கிடையாது, அப்புறம் அவங்கலாம் எப்படி போவாங்க? ஓ, அது வழியா உள்ள ஓடி வந்துருவாங்களோ. ஆமா செல்லம், ஒரு சின்னது மட்டும் எடுத்துட்டு வா. அவ்வளோதான், சூப்பர் பாப்பு, அதை கையில் எடு. ஆம்பிட்டு தான், சூப்பரோ சூப்பர், எங்க பேபி சூப்பரா எடுத்துட்டா. கொடுங்க செல்லம். தேங்க்யூ பேபி, தேங்க்யூ பேபி. அது ஹேண்ட் வாஷ் பண்ணிடு சரியா, அதில் உள்ள ஜெல் என்ன பாரு, எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெஷ்ஷான அலோவீரா, அலோவீரா அலோவீரா. அப்பாவோட போக முடியாது, அதனால தான் நீ ஸ்மால் பேபியில். நம்ம டஸ்ட்பினை எடுத்துகிட்டு ஓடிப்போ. என்ன வந்திருக்கு நம்ம ஆர்டர் பண்ண லைட்டா? இனிமருந்து நான் பிரைட்டாக தெரிய போகிறேன் பாபு குட்டி, இனிமருந்து அம்மா பிரைட்டாக தெரிவேன். ஆமாம், சரி கொஞ்சம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஹேர் பேக் போடக்கூடிய எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சாச்சு. ஆலோவேரா ஜெல்லையும் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் அரைச்சி நம்ம ஹேரில் வந்து ஒரு பேக் போட போகிறோம். சினோளுக்கும் போடணும்னு சொல்கிறா, பட் நான் போடுறத பார்த்துட்டு அவள் விருப்பப்பட்டானா அவளுக்கும் போட்டு விட்டுற வேண்டியதான். ஓகே சினோ. ஓகே, நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, பச்சை கலரில் தான் இருக்கும், ஏன்னா நம்ம சிறுபயிறு, அப்புறமா வேற என்ன போட்டோம், கருவேப்பிலை, செம்பருத்தி இலெல்லாம் போட்டதுனால க்ரீன் கலரில் தான் நம்ம பேக் இருக்கும். ஆயுள் ஜெல்லியில் ஆலோவேரா ஜெல். நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் பீஸ் யாருன்னா ஷினோல். ஷினோல் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கா, நேச்சுரல் ஐட்டம்ஸ் தானே, அப்போ எனக்கும் போடணும்னு சொல்கிறா. சரி ஓகே, அவளுக்கு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு அவளை குளிப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு போடுறோம். ஓகே, இதில் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் குழந்தைங்களுக்குனா ரொம்ப நேரம் இதை வைக்காதுங்க, ஏன்னா நம்ம இதில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், அப்புறம் ஆலோவேரா ஜெல் போட்டிருக்கோம். ஒருவேளை சளி பிடிச்சிருக்க கூட சான்ஸ் இருக்குது. சைனஸ் இருக்கவங்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு இது சூட் ஆகும்னா போட்டுக்கோங்க. இந்த பேக் நம்ம எதுக்காக போடுறோம்னு சொல்லவே இல்லைல்ல, ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்காகவும் தான் இந்த ஹேர் பேக் போடுறோம். இதை வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே பேசலாம், எல்லா இடத்துலையும் எடுத்து அப்ளை பண்ணிகிட்டே இருங்க அப்படியே அழகா. இது கொஞ்சோண்டு ஹேர் தான் இருக்கு, அதனால் பாப்பாவுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். அடுத்து சின்னவள் சிச்சக்குட்டி இந்த சைடு வாயே, இதை பிடிச்சிக்கோ செல்லாம் ப்ளீஸ். இதை இங்கே வா, இந்த சைடு வா. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஹேர் வந்து நல்லா எனது அடர்த்தியாகவும் இருக்கும், நல்லா நீளமாகவும் இருக்கும். எல்லாரும் என்னோட ஹேரை பார்த்து பொறாம கூட படுவாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு ஹேர் ஷைனியாகவும் இருக்கும். பட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் என்னோட ஹேர் ஃபால் பயங்கரமாக இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் என்னோட ஹேர் தான் அதிகமாக கீழே கொட்டி கிடக்கும். ஓகே, நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஹேருக்காக நீ எதுவுமே அப்ளை பண்ணதே கிடையாது, கேர் பண்ணது கூட கிடையாது, வெறும் கோகனட் ஆயில் தான், ஏதோ ஒரு ஷாம்பு போட்டு குளிப்போம், கண்டிஷனர்லாம் கூட அப்ளைவே பண்ண மாட்டோம். ஆனாலும் அது நல்லா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அது தாறுமாறாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது வரைக்கும் நான் ஹேருக்காக நீ எதுவுமே பண்ணது கிடையாது, இப்போ தான் ஓகே நம்ம ஹேரை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம், எனக்கு நீளம் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அடர்த்தி இருந்தால் போதும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணால் போதும் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது
நிறைய இந்த பேக் வந்து நிறைய பேர் போட்டு நல்லா இருக்கு அப்படி சொல்றாங்க. எதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் போட்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஓகே, வீக்லி ஒன்ஸ் நம்ம போட்டு ஒரு 1 இயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கற ஐடியால தான் நான் இத வந்து ட்ரை பண்றேன். எனக்கு ரிசல்ட் கொடுத்தா நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஒரு 3 मंथஸ்லயாவது ஓரளவுக்காவது நமக்கு இது வொர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கறது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே போட போறேன். இப்ப ஷினோலுக்கு போட்டாச்சு, அவ்வளவுதான். இவ ஹேருக்கு எவ்வளவு நேரம் தான் போடு? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம் சலம். அப்புறம் இது வந்து நமக்கு அந்த சிறு பயிரை நம்ம அரைச்சு போடுறதுனால நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். சோ நான் வந்து 15 மினிட்ஸ் முன்னாடியே ஷினோலுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சேன். என்னோட தலையும் பாத்தீங்கன்னா நல்லா ஆயிலா இருக்கும். நானும் ஆயில் அப்ளை பண்ணிருக்கேன். இல்லனா நீங்க இதுல அரைக்கும் போது கூட கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணி அரைச்சு வச்சிரலாம். நாங்க வந்து ஃபர்ஸ்டே ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டோம். இவளுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிட்டு நல்லா ஷாம்பு போட்டு சூப்பரா குளிப்பாட்டி எடுக்க போறேன். ஆனாலும் நம்ம ஹேர் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரோட்டீன் எல்லாம் நம்ம பாடி எடுத்துக்கிறது தவிர நம்ம ஹேருக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதே மாதிரி சிறுபயிரில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்கு. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணி வெளியில அப்ளை பண்றது மூலமாகவும் நம்ம ஹேரை வந்து லாஸ் பண்றதுல இருந்து தடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இந்த பேக்கை இப்போ என்னோட தலையில அப்ளை பண்ண போறேன். இப்ப எல்லாரும் ஒரு விஷயம் நோட் பண்ணிருப்பீங்க, இவளோட பேசியா இவ்வளவு அகோரமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பல்வெளி அதான். அதனால அதை நீங்க கண்டுக்காதுங்க. இப்ப நான் இதை என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறேன். ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு குளிக்க போறேன். ஐயோ ஃபேஸ்லன்னு சொல்லிட்டு நான் இல்ல ஹேர்ல. சீனோல் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஹேர்ல கல்ப்ல எல்லாம் படுற மாதிரி நானும் அப்ளை பண்ணிட்டேன். இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு நான் குளிக்க போறேன். குளிச்சுட்டு வந்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு? இது நல்லா ஒட்டி போயிடுச்சா? நான் நினைச்ச வரைக்கும் இந்த சிறுபயிர் நம்ம தலையில நல்லா ஒட்டிடும்னு நினைக்கிறேன். அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு தெரியல. ஷாம்பு போட்டா வருமா என்ன, ரொம்ப கஷ்டப்படணுமான்னு தெரியல. நான் வந்து குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஷினோல் குளிக்க போற வா. ஷினோல் போதும் போதும், எங்கேயாவது வச்சுட்டு வாசிக்கிறோம். ரொம்ப நேரம் குட்டீஸ்க்கு நம்ம வைக்க வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு சளி பிடிக்குமா என்னன்னு தெரியல. கிழிஞ்சிருக்குன்னு எனக்கே தெரியல. அங்கே கிழிஞ்சுதான் இருக்கு. அவ்வளவுதான், இந்த ரெண்டு பீஸ் தான் இருக்குது. இதை நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்ப காமிக்கிறோம். இதுதான் ரிங் லைட். இனிமே நம்ம பல பல பிரைட்டா தெரிய போறோம். இது வந்து மொபைல் ஹோல்டர். சார்ஜ் போடணுமா? ஓ, இது என்னது, பெருசா இருக்கு ஸ்க்ரூ. சரி, எப்படி மாட்டணும்னே தெரியல, கன்ஃபியூஷன்ல இருக்கும். பற்பல போராட்டத்துகளுக்கு பிறகு இந்த ஸ்டாண்டை நாங்க எப்படியோ நிப்பாட்டிட்டோம். ஐயோ, இந்த குட்டி சாதனை இவங்க விளையாட போயிருந்தாங்க அந்த நேரத்துல, அழகா நைஸா மாட்டிடலாம் நினைச்சோம், வந்துட்டாங்களே. சக்சஸ் சக்சஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
பட் அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு தான் தெரியல. அடுத்த கட்ட முயற்சியில் இருக்கிறோம். பாப்பா இந்த குப்பையெல்லாம் தூக்கி வச்சுட்டு அலையிற. ஓகே, இப்போ நான் அந்த ஹேர் பேக் எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்னோனுக்கு வந்து கொஞ்சம் குட்டி முடியாக இருந்ததுனால நான் ஈஸியாக வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டேன். இருந்தாலுமே லைட்டாக அவளுக்கு நான் காயவும் விட்டுட்டேன். ஏன்னா உடனே ஒரு 5-10 நிமிஷம் தான் இருந்திருக்கும், அதுக்குள்ளே நான் அவளுக்கு குளிப்பாட்டி விட்டுட்டேன். ஆனால் எனக்கு வந்து அந்த சிறுபயிர்லாம் நல்லா காஞ்சி இருந்துச்சு அந்த ஹேர் பேக். ஸோ அதெல்லாம் தலையில் நல்லா ஒட்டி ஒட்டி இருந்துச்சு. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாஷ் பண்ண பிறகு தான் அதெல்லாம் போச்சுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பேர் என்னது, என்னன்னு சொல்லுவாங்க பாப்பா, நல்லா மண்டையிலலாம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அதெல்லாம் எல்லா இடமும் நல்லா காஞ்சி போயிருந்துச்சு. எல்லா இடத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஒழுங்காக ரிமூவ் பண்ணலன்னா அது வந்து டேண்ட்ரஃபாக மாறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணாதுங்க. நிஜமாலுமே எனக்குமே கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, நம்ம 1 இயர் யூஸ் பண்ணுறோம், 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரிவ்யூலாம் சொல்கிறோன்னு சொல்லியிருக்கோமே நினச்சிட்டு நெக்ஸ்ட் வீக்கே இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுவேனாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நான் அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அதெல்லாம் போக வச்சுருக்கேன். இப்போவுமே லைட் லைட்டாக அங்கே ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன என்ன பயம்னா, எனக்கு வந்து டேண்ட்ரஃபே கிடையாது, இதனால டேண்ட்ரஃப் எதுவும் வந்துருக்கோங்கிற பயமாக இருக்குது. நம்ம ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடி போய் இன்னொரு பிரச்சனை எடுத்து வச்சுருவோமோங்கிற பயமாக இருக்குது. அதனால இன்னொரு ஹேர் பேக் கூட நான் யோசித்து வச்சுருக்கேன். வெறும் ஆலோவேராவும் நல்ல அந்த சின்ன வெங்காயத்தோட அரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி, அப்படின்னா அது நம்ம தலையில் அவ்வளோவா ஒட்டாதுல, அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். அடுத்த வாரம் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது ஈஸியாக இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். மற்றபடி ஹேர்லாம் நல்லா தான் இருக்குது, எனக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. சின்னவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அங்கே பின்னாடி ஃபைட்டிங் நடக்குது பார்த்தீங்களா, டெய்லி எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயந்தான். மற்றபடி எல்லாம் ஓகே தான், பட் அந்த வாஷிங் டைம் மட்டும் தான் ரொம்ப ஜாஸ்தியாகுது. உங்களுக்கு ஏதாவது, ஓகே செல்லம் ப்ளீஸ், உங்களுக்கு ஏதாவது ஹேர் பேக் தெரியும், எஃபெக்டிவாக தெரியும் இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது, எனக்கு ஹேர் லாஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் பேக் தெரிஞ்சுச்சுன்னா கீழே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த சேனலில் பார்க்குற மற்ற வியூவர்ஸும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ. நம்ம ரிங் லைட் வாங்கியாச்சு, நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம ரிங் லைட்டோட வெளிச்சத்துலேருந்து பிரகாசமாக வீடியோ எடுக்கலாம். அதை வந்து சார்ஜ் போட்டு வச்சுருக்கோம். அப்புறமா அதை பற்றி ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படின்னா கீழே சொல்லுங்கள். எனக்கும் தெரியாது, பட் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணிடுவேன்ல, அதை பற்றி எதாவது சொல்லுவேன்ல. அப்புறமா இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம், பொறுமை இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்ளை பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்குது, அதுக்கப்புறம் பின் விளைவுகள் தான் கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டிய மாதிரி இருக்குது. மற்றபடி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் திங்க் பண்ண வரைக்கும் யூடியூப்பில் நிறைய பேர் இந்த ஹேர் பேக் கொடுக்குன்னு சொன்னாங்க. எல்லோரும் எப்படி தான் உட்காந்து பொறுமையாக இதை பண்ணாங்க, இதை வர நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு வேறு சொல்கிறாங்க. நமக்கு அது பொறுமை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த விளாகை முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விளாகோட வந்து உங்களோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.